நெக்ஸ்ட் இயர் சிஎஸ்கேவோட கோச்சிங் ஸ்டாஃப்ல நம்ம ஷேன் வாட்ஸன் வந்து இருந்தா ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. வாட்ஸன் திருப்பியும் சிஎஸ்கேக்கு வர வாய்ப்பு அதிகமா இருக்கு. என்ன சவர் தான் வேற ஒரு டீம் கூட இருந்தாரு, ஏன் இப்ப திடீர்னு வாட்ஸன் அது இதுன்னு நிறைய பேர் கேள்விகள் இருக்கும். சோ எல்லாத்தையும் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாம். நம்ம ருத்து எங்க போனாரு, என்னாச்சு, அவர் எதுக்கு எம்பிஎல்ல லாஸ்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் மேட்சஸ் வந்து ஆடல அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். லைக் கொடுங்க, சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ருத்துவை பற்றி பார்த்துடலாம். ஸோ எம்பிஎல்ல வந்து பயங்கரமாக வந்து கலக்கிட்டு இருந்தார் ருத்து. ஸோ அப்படியே டீமுக்கு வந்து ஒரு டைட்டில் அடிச்சு கொடுத்துருவார் இந்த வருஷம் அப்படின்னு பார்த்தா முக்கியமான மேட்சஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணியிருந்தார் லாஸ்ட்டாக. ஸோ ருத்து ஆடாதனால அந்த டீமுமே ரொம்பவே சுமாரான டீமாக தான் தெரிஞ்சிச்சு. ஒழுங்காக ஆடலை அண்ட் அப்படியே வந்து வெளியே போயிட்டாங்க. ஏன் ருத்து வந்து ஆடலை, அவருக்கு ஏதாவது இன்ஜுரி இருந்துச்சா, அவர் எதுக்கு வந்து லாஸ்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் மேட்சஸை மிஸ் பண்ணார் அப்படின்ற கேள்வி தான் நிறைய பேர்கிட்ட இருக்கு. இதுக்கு கிளியரான ஆன்சர் வந்து நிறைய பேருக்கு தெரியல. ஸோ எதனால ருத்து வந்து அந்த மேட்சஸ் எல்லாம் மிஸ் பண்ணியிருக்காருன்னா, அவர் வந்து வெஸ்ட் இண்டீஸோட டெஸ்ட் அண்ட் ஓடிஐ டீம்ல வந்து செலக்ட் ஆயிருந்தார்ல. ஸோ அந்த கேம்பை போய் ஜாயின் பண்றதுக்காண்டி தான் அந்த மேட்சஸ் எல்லாத்தையும் அவர் வந்து மிஸ் பண்ணி இருந்திருக்காரு. ஸோ இப்போ லேட்டஸ்டாக கிடைச்சிருக்க நியூஸ் படி இன்ஜுரி எதுவும் இல்லை. ருத்து வந்து ஃப்ளைட் எடுத்துட்டு வெஸ்ட் இண்டீஸ்க்கு வந்து கிளம்பிட்டாரு. ஸோ ருத்து ரஹானே இந்தியன் டீம் மொத்தமே வெஸ்ட் இண்டீஸ்க்கு வந்து கிளம்பிட்டாங்க. இப்போ நம்ம வாட்ஸன் திருப்பியும் சிஎஸ்கேயோட கோச்சிங் ஸ்டாஃபாக வர சான்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் இதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம்னா, வாட்ஸனை வந்து டெல்லியோட கோச்சிங் ஸ்டாஃப்லேருந்து தூக்கியிருக்காங்க. ஸோ டிசி வந்து கடந்த சில வருஷங்களாக ஒழுங்காக ஐபிஎல்ல வந்து பண்ணாததுனால இவங்க ரெண்டு பேரையும் வந்து தூக்கியிருக்காங்க டிசி மேனேஜ்மெண்ட் அப்படின்ற மாதிரி தான் நியூஸஸ் வந்து வெளியே வருது. அஜித் அகாக்கரை பொறுத்த வரைக்கும் அவர் பிசிசிஐ சீஃப் செலக்டர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுறாரு, அதனால தான் அவர் வெளியே வந்திருக்காருனாங்க. பட் வாட்ஸன் என்ன ஏது அப்படின்னு சொல்லி கிளியராக சொல்லலை. எனிவேஸ் இப்போ அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க வாட்ஸன் வந்து இனிமேல் டிசி கூட இருக்க போகிறது இல்லைன்னு. ஸோ இப்போ வந்து வாட்ஸன் ஃப்ரீயாக தான் இருப்பார் ஐபிஎல் விண்டோவில். ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு டீம் வந்து அப்ரோச் பண்ணலாம். அது ஏன் சிஎஸ்கேவா இருக்கக்கூடாது? பிகாஸ் 2019 ஃபைனல்ல அவர் ரத்தம் சிந்தி ஆடின விதம் மறுபடியும் அவரை சிஎஸ்கேல பார்த்தா நல்லா இருக்கும், ஒரு ரீயூனியன் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, வாட்ஸனை கொண்டு வரணுமா வேணாமா அப்படின்ற உங்களோட ஒப்பீனியன்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ இனிமே குரலுக்கு லைக் கொடுங்க, சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் இருந்தவங்க எல்லாரையும் பார்க்குறேன். பை கைஸ்.